ஓம் சாயிரம். தங்கம்ஸ் கிச்சனுக்காக மரகதம் கணேசன். இது வந்து ஒரு சிம்பிளான சைட் டிஷ் நம்ம லஞ்சுக்கு தொட்டுக்கிற மாதிரி. கேபேஜ் முட்டைக்கோஸில் பண்ணியிருக்கேன், சின்ன டிப்ஸோடு சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ச்சட்டி போட்டு நான் முன்னாடி குழம்புக்கு தாளித்து கொட்டிட்டு சூடுலேயே இருக்குது. அதனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது சின்ன டீஸ்பூன். அதனால் நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் 3-4 விட்டுக்கினேன். இது வந்து நம்மளோட ரெகுலர் டீஸ்பூன் கணக்குக்கு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் தான் வரும். இப்போ இது விட்டாச்சு. இதில் நம்ம கடுகை போட்டுக்கலாம். அடுப்பு சூடுலேயே இருந்ததுனால கடுகு போட்ட உடனே பொரியறது பார்த்தீங்களா கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடிச்சாச்சு. இந்த உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகாயையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிடும். அப்போ நீங்கள் கோஸ்ட் கறி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஸ்மெல்லே வராது. இதை போட்டு ஒரு வதக்க வதக்கிடலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த உளுத்தம் பருப்பு கலர் மாறிட்டும். ஏன்னா கோஸ்ட் போட்ட உடனே வேக தான் ஆரம்பிக்கணும், இல்லையே கலர் அது ஃப்ரை ஆகாது. அதனால் இது கொஞ்சம் அந்த சிகப்பு இதை மாறிடுது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். நான் எல்லா இதுக்குமே இதில் சொல்கிறது தான், கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி போடுங்க. குழந்தைகள் பொறுக்கி எடுத்தே வைக்க மாட்டேன். இப்போ நல்லா செவந்துருக்கும். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோஸை போட்டுருவோம். இதுக்கு நான் யூஸ்வலாக மஞ்சப்பொடி போடுறது இல்லை. வேணும்னா மஞ்சப்பொடி போட்டு கூட இந்த கறிக்கு பண்ணிக்கலாம். இது பார்க்க வெள்ளையாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும்ட்டு நான் பண்ணுறது இல்லை. நான் இப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் இன்னொன்று அடுத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப் தண்ணி கூட விட போகிறது இல்லை. நம்ம இதை வதக்கிட்டு தேவையான உப்பு போடுறோம் இல்லையா, அந்த பாருங்க அதை போடும் கோஸ் தாங்காது, அதனால் இந்த உப்பு போடும். இதை போட்டு நல்லா அந்த உப்போடு சேர்த்து பிரட்டிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் வந்து வந்து கலரி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த உப்புக்கும் அந்த இஞ்சி அதில் இருக்கிற ஈரத்துக்கும், கோஸ்லேயே ஆல்ரெடி ஈரம் இருக்கு இல்லையா, அதுக்கும் அது வதங்கிடும். நான் காட்டுறேன். இது ஒரு 5 நிமிஷம் வச்சு வைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ராப் தண்ணி கூட தெளிக்கலை. அந்த உப்பு அந்த இஞ்சி பச்சை மிளகாயில் இருக்கிறதுலையே எப்படி வதங்கிடுதுன்னு பாருங்கள். நம்ம அந்த வதங்கிறதுலையே லைட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுவே போகும். தேங்காயை நான் துருவின்னு இருக்கிறத முதல்ல கொஞ்சம் போட்டுட்டு கால் நிறுத்திக்கிறேன். ஏன்னா இது கலரி பாருங்கள், ரொம்ப தேங்காயாக இருந்தால் கோஸ் ஃப்ளேவர் கிடைக்காது இல்லையா, அதனால் இல்லைன்னா போட்டுருங்க. தேங்காய் இருந்தால் கறி நன்னாவே இருக்கும். ரொம்ப போட்டுருங்க எல்லாத்தையும் பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் தேவை தான் படும், தேங்காய்க்கு வந்து இதுவாக இருக்கும். கோஸு போட்டுடலாம், நம்ம எடுத்து வச்சுருந்ததை போட்டுடலாம். இப்போ இந்த சூடு போகும், நம்ம அடுப்பை அணைச்சி விடலாம். இப்போ இதுலேயே இருந்தாலே இன்னும் கொஞ்சம் வதங்கும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுங்கிறதுனால நம்ம ஒரு பவுலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பண்ணினேன்னா எந்த குழந்தைகளுக்கும் கோஸ் பிடிக்கலைனாலும் உங்ககிட்ட கேட்டு வாங்கி இதே கொடுங்கப்பா. கொஞ்சம் கூட இந்த கோஸ் பண்ணின ஸ்மெல் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் கமெண்ட்டும் போட்டுருங்க. இதுதான் வந்து கோஸ் கறியோட அவுட்புட். இப்படி தான் வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெத்த குழம்பு சாம்பார் இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் பாருங்கள். இதே சப்போர்ட்டை ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் என்னோடய சேனல் ஸ்ப்ரெட் பண்ணி டெவலப் பண்ணி விடுங்கன்னு நான் கேட்க சொல்லிக்கிறேன். அதே சமயம் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் போடுங்க. நீங்கள் கமெண்ட் போடுறச்சு தான் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். நான் இது எல்லா இதுலேயும் சொல்லிட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.